ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சூப்பரான ஒரு கீரை வடை தான் செய்ய போறோம். அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு வடை செய்ய போறேன். இது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து எங்க தோட்டத்திலேயே வளைஞ்சது, நாட்டு பொன்னாங்கண்ணி. இதை நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கட் பண்ணல. கட் பண்ணிட்டு அப்புறம் இதை காமிக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து கால் கிலோ ஊற வச்சிருக்கேன். ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வந்து பெருசா எடுத்து கட் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி வச்சிருக்கேன். இதை நான் வந்து கடலைப்பருப்பை அரைச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் கடலைப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்னும் பாதியமா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னும் சால்ட் சேர்க்கல. இப்ப சேர்க்க போறேன். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பெருங்காயம் வந்து அரை ஸ்பூன், சோம்பு வந்து ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு காரத்துக்கு கொஞ்சமா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கண்ணுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க எல்லாம் வந்து அப்படியே கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு ஈவினிங் டைம்ல கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலதான் எங்க பசங்களுக்கு கூட நான் இப்படிதான் செஞ்சு கொடுப்பேன். அடிக்கடி நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டேன். எல்லாத்தையும் ஈவனா நம்ம வந்து இப்ப வடை போட்டுடலாம். இந்த வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப சத்து. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி கொஞ்சம் எடுத்து புடிச்சு வச்சுட்டா வடை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். வந்து வடைக்கு தேவையான உருண்டை எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்ப வடை தட்டி எல்லாம் வாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வடையை ஒன்னு தட்டி வச்ச உருண்டையை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா மொறுமொறு நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம வேக சொல்ல கொஞ்சம் வந்து சிம்ல வச்சிருங்க. இது நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்ப நம்ம இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மொறுமொறுனானே நம்ம எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா இப்ப வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ வடைய சூப்பரா மொறுமொறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்க. வடை நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிடறதுக்கும் கீரை வடை, உடம்புக்கும் ஹெல்த். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்ம சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை வடை ரொம்ப கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.